குக் அண்ட் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான தேன் நெல்லிக்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நெல்லிக்காயில் இல்லாத சத்தே கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது அவ்வளோ இம்யூன் பவர் அதிகமாக்கும். விட்டமின் சி வந்து இதுல வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஹார்ட், கிட்னி, லிவரோட ஃபங்க்ஷனுக்குலாம் ரொம்பவே நெல்லிக்காயில் இருக்கிற சத்து வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து என்ன விஷயம்னா, ரொம்ப மெனக்கெட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், புளிப்பு அதிகம், துவர்ப்பு. என்னென்னா இது ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும், ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடும். ஸோ யாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, சரி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. சேம் டைம் நெல்லிக்காயிலேயே ஏற்கனவே நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, தேன்லேயும் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ரெண்டும் சேர்றப்ப ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த வாஷ் பண்ண நெல்லிக்காவை இட்லி எப்படி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கோமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 7 லிட்டர் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம நெல்லிக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி குத்தணும், அது உள்ளே போகிற மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நெல்லிக்காய் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கத்தி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ இதில் நடுவில் இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு இந்த ஒரு நெல்லிக்காவை ஒரு 5-6 பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு ஒரு ஒரு நெல்லிக்காவும் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, ஒரு டப்பாவில் மாற்றிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க தேன், மலைத்தேனாக இருந்தாலும் ஒரிஜினல் தேன் வந்து நீங்கள் கடையில் கிடைக்கிறத விசாரித்து நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக இப்போ நம்ம அது மேலே மூழ்கிற மாதிரி தேனை மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேனை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேன் வேணுமோ அவ்வளோ தேன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு தேன் மிச்சம் இருந்து வேஸ்ட் ஆகிடும்னு ஃபீல் பண்ணுறவங்க, கரெக்டாக அது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மாத்திரம் நீங்கள் தேன் ஊற்றிக்கிட்டால் போதும். ஸோ இதை நல்லா வந்து நம்ம அடியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேன் இந்த அளவுக்கு அடியில் இருக்குது. இது ஊறினதுக்கப்புறம் தேன் அளவு வந்து கம்மியாயிடும். இது நல்லா ஒரு 24 ஹவர்ஸ் ஊறினா தேனும் நெல்லிக்காவும் நல்லா ஜெல்லாயிடும். அவ்வளோதான், நம்மளோட தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில், ஏர்டைட் பாக்ஸில் மூடி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெல்லிக்காய் வேக வச்சு எடுக்கிறீங்க, எடுத்து கட் பண்ணுறீங்களா, கட் பண்ணுறப்ப அதை வந்து நீங்கள் வந்து வெயில்லையோ இல்லை நெல் காய்ச்சல்லையோ ஒரு 2 டேஸ்க்கு வந்து காய வச்சுட்டு அந்த தண்ணி பதம் வந்து போக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து நம்ம கம்மியான அளவு தான் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 டேஸ்லேயே இது வந்து ஒரு 2-3 பேர் சாப்பிட்டா காலி ஆகிடும். ஸோ அதனால நம்ம இப்படியே பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேன் நெல்லிக்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கடையில் வாங்குறதை காட்டிலும் வீட்டில் பண்ணுறது ரொம்பவே ஆரோக்கியமானது. அவங்க தேன் சேர்க்குறாங்களா இல்லை வந்து ஒயிட் சுகர் பாகு இல்லை ஜாகரி சேர்க்குறாங்களான்னு தெரியாது. ஸோ இதை நம்மளே பண்ணோன்னா நம்பி சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லெட்ஸ் குக் அண்ட் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.